हलो फ्रेंड्स वेलकम टू ऋषि रघुस किचन नम्बर इनके पाती कड़ा मरवली कलुंगा वे ना इनकी और वड रेसीपी पाकपो वांग अवान पुरुषें वीडियो कोल कल पाती ग्राम ए வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி பெரிய வெங்காயத்தை ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தமல்லி வந்து ஒரு கொத்தளவுக்கு எடுத்து அதை கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பிலையும் அதே மாதிரி ஒரு கொத்து எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா குச்சிக்கிழங்கு நாலு இது மரவள்ளி கிழங்குனு நம்ம சொல்லலாம் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அப்புறம் உப்பு வந்து நமக்கு தேவைக்கான ஏற்ப இது சோடா உப்புன்னு சொல்லுவோம்ல அது ஆப்ப சோடா சொல்லுவாங்களா அந்த சோடா வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ நம்ம இப்போ எப்படி கிழங்கு செய்வதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம கேரட் சீவறதை எடுத்துக்கலாம் அதில் நம்ம கிழங்கு நல்லா சீவி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நமக்கு தூள் தூளா வரும் நல்லா சீவிருங்க எல்லா கிழங்கையும் இப்போ நம்ம சீவி எடுத்தாச்சு இதோட நம்ம எடுத்து வச்சிருந்த கடலை மாவு 200 கிராம் எடுத்துக்கோம் இல்லீங்களா அதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ரெண்டையும் mix பண்ணிக்கலாம் இதோட நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் மிளகாய் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லீங்களா அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் காரத்துக்காக எடுத்து வச்சிருக்க மிளகாய் தூள் நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவைக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க உப்பு சோடா உப்பு இது எல்லாத்தையும் நம்ம போட்டு mix பண்ணிக்கலாம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம் லைட்டா தண்ணி தெளிச்சப்புல விட்டுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாம் தண்ணி ஊத்தி பிசைறப்ப நம்ம தண்ணி தெளிச்சு பிசைங்க ஏனா கிழங்குலயும் பாத்தீங்கன்னா நீர் இருக்கும் தண்ணி அதுலயே வடிஞ்சிருக்கும் அதனால தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க இப்போ நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சத ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்க மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி உருண்டையை உருட்டிக்கோங்க போண்டாக்கல உருட்டுவோம் இல்லீங்களா அந்த மாதிரி உருண்டையை உருட்டிடுங்க உருட்டிட்டு நம்ம இப்படியே போட்டோம் அப்படினா உள்ள எல்லாம் வேகாது அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தட்டிட்டு போட்டுக்கலாம் பாருங்க நான் எண்ணெய் காய வச்சி வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க இப்போ இந்த வடையை நம்ம இதில சேர்த்தலாம் உங்களுக்கு இந்த மாதிரி செய்யறப்போ எண்ணெய் அவ்வளோ இருக்காது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யலாம் ரொம்ப ஈஸியாக குயிக்காக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சிடலாங்க கெஸ்ட் வந்திருந்தால் கூட இது ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் வேகிட்டு ஒரு பக்கம் வச்சு இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம் நம்மளோட மொறு மொறு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு கிழங்கு வடை இதை கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ரிஷி ராகுஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் கமெண்ட்ஸை கொடுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்